இதை வழங்காமல் இருந்தது தவறுதான் கோட்டாபய வருத்தம். பிரதமர் மகிந்தவுக்கு எச்சரிக்கை விடுத்த சட்டத்திரணிகள். அரசுக்கு எதிராக 300க்கு மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் எடுத்துள்ள அதிரடி முடிவு. 3 முக்கிய முடிவுகளை அறிவித்த புதிய சுகாதார அமைச்சர். இலங்கையில் மீண்டும் அதிகரித்த எரிபொருள் விலை நள்ளிரவு முதல் அமுலில். இலங்கையில் வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அந்நிய செலவாணி கையிருப்பு இல்லாததால் பெட்ரோல், டீசல், சமையல் கேஸ், உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாமல் இலங்கை திண்டாடுகின்றது. நாட்டில் நாளாந்தம் 12 மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்படுகின்றது. இந்த நிலையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பதவி விலக கோரி அவரது அலுவலகம் எதிரே 10வது நாளாக தொடர்ந்து போராட்டம் நீடித்து வருகின்றது. பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இன்று இலங்கை மந்திரி சபை விரிவாக்கம் செய்யப்பட்டது. புதிதாக பதவியேற்றுக் கொண்ட மந்திரிகள் முன் உரையாற்றிய இலங்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, இலங்கையில் ரசாயன உரங்களை பயன்படுத்த தடை விதித்தது மற்றும் சர்வதேச நாணய நிதியத்திடம் முன்கூட்டியே நிதியுதவி கோராதது ஆகியவை தவறுதான் என்று வருத்தம் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையில் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் கடந்த 2020 ஆண்டு மத்தியில் செயற்கை ரசாயன உரங்கள் இறக்குமதி தடை விதித்தது உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் மீண்டும் ரசாயன உரத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்திற்கு ஆதரவான சட்டத்தரணிகளுக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கும் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பானது நேற்று பிற்பகல் அலரி மாளிகையில் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் இதுவரை ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது மற்றும் அரசாங்கத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் ஆர்ப்பாட்டங்களால் நாட்டிற்கு ஏற்பட்டுள்ள பாதக நிலைமைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. அரசியல் அமைப்பிற்கு அமைய ஜனாதிபதியை நீக்குவதுவதான ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறுவது போன்று செய்வதற்கு முடியாதொரு விடயமாகும் என்று அரசியல் அமைப்பு தொடர்பில் தெளிவான புரிதலின்றி தற்போது மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவினால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவது போன்று தோன்றுவதாகவும் இதன்போது சட்டத்திரணிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். 88 தொடக்கம் 89 கால பகுதிகளில் இடம்பெற்ற போராட்டங்களின் போது அன்றைய நாட்டின் தலைவர் J.R. ஜெயவர்தனவை படுகொலை செய்ய வேண்டும் என்று மேற்கொள்ளப்பட்ட எதிர்ப்பு ஆராட்டம் நாட்டின் பெரும் அழிவை ஏற்படுத்தியே நிறைவடைந்தது. கடந்த காலம் மற்றும் தற்போதைய சட்டங்களை பற்றிய புரிதலின்றி இளைஞர் ஜுவதிகளை ஈடுபடுத்தி ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அரசாங்கத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் ஆர்ப்பாட்டத்தினை நாடு முழுவதும் முன்னெடுப்பதற்கு செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளமையானது நாட்டில் மீண்டும் ஒரு பேரழிவை ஏற்படுத்தும் என சட்டத்திரணிகள் தெரிவித்தனர். தற்போதைய ஆர்ப்பாட்டங்களுக்கு நிதி பெற்றுக் கொடுத்தால் மற்றும் வசதிகள் ஏற்படுத்திக் கொடுப்பதற்கு சாதாரண பொதுமக்கள் பணம் வழங்கியுள்ளதாக தெரியவில்லை எனவும் ஏதேனும் ஒரு அமைப்பொன்றினால் திட்டமிட்டு இதற்கான பணத்தை செலவிட்டு நாட்டை சீர்குலைக்க முயற்சிப்பதாக சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் சட்டத்திரணிகள் குறிப்பிட்டுள்ளனர். பல்வேறு வழிகளிலும் நாட்டை சீர்குலைக்கும் போராட்டத்தில் இலங்கை ஊடகங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஆதரவளிக்க கூடாது எனவும் இவ்வாறான நிலையில் ஊடகங்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் சட்டத்திரணிகள் குறிப்பிட்டுள்ளனர். மக்கள் பிரதிநிதிகள் சொத்துக்கள் குறித்து தணிக்கை செய்வது காலத்துக்குரியது என்றும் அதை அரசு அமைப்புகள் மற்றும் அரசு அதிகாரிகள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கத்தை பதவி விலக கோரி ஒரு வாரத்துக்கு ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்படும் என்று 300க்கு மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் உள்ளடக்கிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இதன்படி நாளை மறுதினம் முதல் ஆரம்பமாகும் ஹர்த்தால் எதிர்வரும் 28/4/2022 தேதி வரை நீடிக்கும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை அனைத்து நகரங்களிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இணைந்து போராட்டங்களை நடத்துவார் என்று தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுஜன அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் ரவிக்குமதேஷ் தெரிவித்துள்ளார். இதே சமயம் காலி முகத்திடலில் இன்று 10வது நாளாகவும் பெருந்திரளான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக நீண்ட கர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
இலங்கையில் நேற்றைய தினம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் பதவியேற்றுக்கொண்ட புதிய சுகாதார அமைச்சர் வகையஷான் நவனந்த கோவிட் தொற்றுக்கான தடுப்பு நடவடிக்கைகளை மேலும் புதுப்பித்துள்ளார். அதன்படி நேற்றிலிருந்து வெளியில் கட்டாயம் முகக்கவசம் அணிவது தேவையில்லை. பொது போக்குவரத்து பயணம் செய்யும் போது மட்டுமே இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வளாகமொன்றுக்கு செல்லும் போது உடல் வெப்பநிலையை பரிசோதிக்க தேவையில்லை. வாடிக்கையாளர், பார்வையாளர் மற்றும் தனிநபர் விவரங்களை திரட்டுதல் அவசியமில்லை. இதேவேளை இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமில்லை என முன்னதாக அரசாங்கம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பெட்ரோலுக்கான விலையை மேலும் அதிகரித்துள்ளது. மேலும் இந்த விலை அதிகரிப்பு நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் 92 ஒக்டோன் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை 388 ரூபாவாகவும் 95 ஒக்டேன் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை 373 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேபோலே ஓட்டோ டீசல் ஒரு லிட்டரின் விலை 289 ரூபாவாகவும் சூப்பர் டீசல் ஒன்றின் விலை 329 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். லங்கா ஐஓசி நிறுவனம் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருளின் விலையை அதிகரித்திருந்த பின்னணியிலேயே பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் பெட்ரோலின் விலையை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதை வழங்காமல் இருந்தது தவறுதான், கோட்டாபய வருத்தம். பிரதமர் மகிந்தவுக்கு எச்சரிக்கை விடுத்த சட்டத்திறனிகள். அரசுக்கு எதிராக 300 மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் எடுத்துள்ள அதிரடி முடிவு. 3 முக்கிய முடிவுகளை அறிவித்த புதிய சுகாதார அமைச்சர். இலங்கையில் மீண்டும் அதிகரித்த எரிபொருள் விலை நள்ளிரவு முதல் அமுலில்.